ஈரோடு கிழக்கு தொகுதியில் உள்ள இடையன் காட்டு வலசு பகுதியில் பண விநியோகம் நடைபெறுவதாக அதிமுக புகார் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்குகிறார். சுரேஷ், அதிமுகவின் புகார் குறித்த விவரங்கள் என்ன? பூங்குழலி, இடையன்காட்டு வலசு மற்றும் அசோகபுரம் ஆகிய பகுதிகளில் பணப்பட்டுவாடா நடைபெறுவதாக அதிமுக தரப்பில் தேர்தல் ஆணையத்துக்கு புகார் மனு ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அந்த புகாரை அடுத்து அந்த பகுதிகளில் தற்சமயம் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. நாம் இருக்கும் பகுதி இடையன்காட்டு வலசு பகுதியில் இருக்கிறோம். பணப்பட்டுவாடா செய்வதாக புகார் கொடுத்ததை அடுத்து இந்த பகுதியில் காவல்துறையினர் உடனடியாக வந்து பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள். இங்கு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் யாராவது வீடு வீடாக சென்றாலோ அல்லது மொத்தமாக குழுமியிருக்கும் இடங்களில் அரசியல் கட்சியினர் யாராக இருந்தாலோ உடனடியாக அவர்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வராங்க. அதே போல இந்த தடைகள் மீறி வருபவர்கள் ஒவ்வொருவரும் விசாரித்து அந்த பகுதிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். பூத் அருகே யாரும் நிற்கக்கூடாது என்று சொல்லி அனைவரையும் அப்புறப்படுத்தி வருகிறார்கள். எனவே புகாரை தொடர்ந்து அசோகபுரம் மற்றும் இடையன்காட்டு வலசு ஆகிய பகுதிகளில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதை நாம் பார்க்க முடிகிறது. காலை முதலே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் என்பது மிகவும் விறுவிறுப்பாக நடைபெறுகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் 76% வாக்கு பதிவான நிலையில் தொடர்ந்து அதைவிட அதிகமாக வாக்குப்பதிவை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கில் தேர்தல் ஆணையம் பல்வேறு கட்ட பணிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் தொடர்ந்து வாக்குப்பதிவு ஆங்காங்கே அமைதியாக நடைபெற்றாலும் ஒரு சில இடங்களில் பணப்பட்டுவாடா என்ற புகாரும் அதுபோக கட்சியினரிடையே மோதல் சம்பவங்கள் நடைபெற்றாலும் உடனுக்குடன் அங்கே காவலர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடியவர்களும் அங்கு சென்று தேர்தல் அலுவலர்களுடன் இணைந்து பணியாற்றி உடனுக்குடன் பிரச்சனைகள் தீர்த்து வைக்கப்பட்டு வருகின்றன. இருந்த போதிலும் மாலை வரை இதே போன்ற ஒரு பாதுகாப்பு தன்மையை உறுதிப்படுத்த வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பூங்குழலி, காவல்துறையினர் அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள், சோதனைகள் நடைபெற்று வருகின்றன. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.